ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல் களம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக வந்து இருக்க போகுது. ஒருபுறம் வந்து திமுகவில் பெரிய பிரச்சனை வந்து கிடையாது, ஸ்டாலின் தலைமையில் தான் தேர்தலை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க. இப்போ வந்து புதுசாக உதயநிதிக்கு வந்து துணை முதல்வர் பதவியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில மூத்த அமைச்சர்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே கூட அது பெருசாக வந்து கட்சியையோ இல்லை வந்து கட்சி பணியையோ வந்து பாதிக்காத அளவு திமுக பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க. இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டோன்னா அதிமுக எப்படி வந்து தேர்தலை வந்து சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது புரியாத புதிராக தான் வந்திருக்கு. ஒருபுறம் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பிடிவாதமாக வந்திருக்காரு. ஓபிஎஸ் எப்படி வந்து தேர்தலை வந்து எதிர்கொள்ள போகிறாரு, டிடிவி தினகரன் சசிகலா இவங்களோட சேர்ந்து வந்து எதிர்கொள்ள போகிறாரா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கு. இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய் இதனால் வரைக்கும் வந்து மறைமுகமாக வந்து அரசியல் பண்ணிட்டு வந்தார், அரசியல் சம்மந்தமாக பேசுவார். இப்போ முதன்முறையாக வந்து அஃபிஷியலாக கட்சி அனௌன்ஸ் பண்ணி கொடியை அறிவித்து அவர் வந்து முதல் தேர்தலை வந்து சந்திக்க போகிறார். ஸோ வந்து விஜய்க்கு வந்து எவ்வளோ வாக்குகள் போக போகுது, விஜய் வந்து தனித்து போட்டியிட போகிறாரா, கூட்டணி அமைத்து போட்டியிட போகிறாரா, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளும் வந்திருக்கு. அந்த மாதிரி சூழலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த தேர்தல்களை விட 2026 வந்து கண்டிப்பாக அதிகமான வாக்குகளை வந்து வாங்குவாங்க, அதிக தொகுதிகளில் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் பலரும் வந்து கருத்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் தான் சீமானுக்கு வந்து தலைவலி ஏற்படுத்தும் விதத்தில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் வந்து முக்கியமான ஆட்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டு வராங்க. ஸோ இது வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவாக வந்து பார்க்கப்படுது. முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டல செயலாளரான கரு பிரபாகரன் தலைமையில் வந்து அறிவித்தாங்க. இப்போ மேலும் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து விலகியிருக்காரு. விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்சியிலேருந்து விலகியிருக்காரு. அவர் வந்து ஒரு அறிக்கையும் வந்து விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நான் வந்து விலகிறேன். நாம் தமிழர் கட்சியில் கடந்த ஒரு 9 வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா விதமான கட்சி பணியும் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வந்தேன். 2015 முறையாக பார்த்தீங்கன்னா செஞ்சி நகர செயலாளராக வந்து நியமிக்கப்பட்டேன். 2018 தொகுதி செயலாளராகவும், 2020 விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும், மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து வேட்பாளராகவும் நான் வந்து இருந்தேன். 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், 1 உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு எல்லா தேர்தலையுமே நம்ம வந்து சிறப்பாக தான் வந்து வேலை பார்த்தோம். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் கட்சி சின்னத்தில் போட்டியிட்ட அனைத்து இடங்கள்லையுமே 100% வேட்பாளரை வந்து நம்ம வந்து நிரப்பணும். கட்சியினுடைய கிளை பொறுப்புகளை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நிரப்பி அண்ணன் சீமான்கிட்ட வந்து கையொப்பமும் வந்து வாங்கினோம். விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து சிறந்த தொகுதியாக வந்து செயல்பட்டு வந்தோம். இதனால் வரைக்கும் நம்ம செஞ்ச செயல், உடல் உழைப்பு, பண விரயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பொருட்படுத்துகிறபடி வந்து இல்லை. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பொறுப்பாளருக்குமே வந்து சமம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. இது சம்மந்தமாக வந்து சீமான்கிட்ட வந்து பேசினப்ப அவர் வந்து உங்களை யாரும் வந்து போஸ்டர் ஓட்ட சொல்லலை, உங்களை யாரும் வந்து பணம் வந்து செலவு பண்ண சொல்லலை, பிடிச்சா கட்சியில் வந்து இருங்க இல்லைனா வந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சீமான் வந்து சொன்னதாக இவர் வந்து சொல்லியிருக்காரு. 1-2 முறை நான் வந்து பேசிட்டேன், ஆனால் வந்து நீங்கள் இருந்தால் இருங்க இல்லாட்டி கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் சீமான் வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சுகுமார் வந்து பேசியிருக்காரு. நாங்கள் வந்து அண்ணன்கிட்ட வந்து பணமோ பொருளோ வந்து கேட்கல, எங்களுக்கான மரியாதையை தான் நாங்கள் வந்து கேட்குறோம், எங்களுக்கான அங்கீகாரத்தை தான் நாங்கள் வந்து கேட்குறோம், அதை வந்து உங்களால் வந்து தர முடியல அப்படின்னா இனிமேல் இங்கேருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு நான் வந்து கட்சியுடைய அடிப்படை பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலேருந்து நான் வந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகுமார் வந்து தெரிவிச்சிருக்காரு. நன்றி.